ஆரம்பிச்சிடலாம். எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மல்லிகைப்பூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், நான் வச்சுருக்க இந்த மல்லிகைப்பூ தொட்டி வந்து ஒரு மூணு வருஷமாக நம்ம வீட்டில் இதை வச்சுருக்கோம். நான் ஒரு அகலமான ஒரு குத்துப்பூனியில் தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே நிறைய வெடியில் இந்த மல்லிகைப்பூ செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே அவ்வளோமே நல்லா கொப்பழிச்சு நல்லாவே பூ பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா பூக்களாக தான் இருக்குது. இது வந்து சீசன் சீசனுக்கு நமக்கு நிறையவே பூ கொடுக்கும். எனக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 பூக்கள் வரைக்கும் இதில் கிடைக்குதுங்க. பூக்கள் பாருங்கள், ஒன்று ஒன்றும் நல்லாவே பரும்பூக்களாக தான் இருக்கும். இது வந்து குண்டு மல்லி. நம்ம இந்த குண்டு மல்லியெல்லாம் பறிச்சுட்டு நம்ம இந்த செடிகளெல்லாம் ஃபுல்லாக அந்த பூக்களுடைய காம்போட கிள்ளி கிள்ளி எடுத்துடணும். அப்புறம் தான் நம்மளுக்கு அடுத்தது வந்து அதில் தளிர் விட்டு அதில் வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு கிளைய வச்சு அதிகமான பூக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு இந்த சீசனுக்கு மட்டும்தான் பூக்கக்கூடிய பூக்கள் மல்லிகைப்பூ. இப்போ ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு நமக்கு நல்லாவே பூ தாராளமாக கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல சீசன் முடிஞ்சு பூக்கள் எல்லாம் கொட்டி காஞ்சி போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இலைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டுட்டு அப்படியே சும்மா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு பராமரிச்சுட்டு இருந்தால் அது செடியில் வந்து அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு காய் தராது, பூ தராது. சரி, அதனால் நம்ம என்ன செய்யலான்னா, பூக்கள் எல்லாம் பூத்து முடித்த உடனே நம்ம ஃபுல்லாகவே நல்லா கவாத்து பண்ணி விடணும். கவாத்துனா ஃபுல்லாகவே பரம்பருக்கு கம்பம் மட்டும் விட்டுட்டு பொடியாக இருக்க கிளைகள் அவ்வளோத்தையுமே நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துடணும். சின்ன சின்ன தழுத்து பத்திருக்க இந்த கிளைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். அப்படி எடுத்து விட்டுட்டால் தான் நமக்கு அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு பூக்கள் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பூவையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த மாதிரி எப்பவுமே நமக்கு பெரிய பூக்கள் தான் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சீசன் முடிஞ்சக்கப்புறம் இந்த செடிகளை நல்லா கவாத்து பண்ணி விட வேண்டியதுதான். சின்ன சின்ன கிளைகள் கொப்புகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிட்டு பெரிய பெரிய கம்புகள் இருக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய தண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டுமே நம்ம விட்டுட்டாலே போதும். அது அடுத்த சீசனுக்கு நமக்கு நல்லா கிளைகள் வச்சு நல்லா நமக்கு பூக்கள் தர ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு காஞ்ச இலை தலைகள் இல்லை, அது ரொம்ப முக்கியமாக இந்த மல்லிகைப்பூ செடிகளுக்கு தேவை. நீங்கள் செடிகளை கலெக்ஷன் பண்ணி எடுக்கிற காஞ்ச இலை தலைகளை நல்லா காய வச்சு நல்லா நொறுக்கி மக்கின காய்ச்சலை போட்டாலே போதும். அப்புறம் நீங்கள் தொழு உரம் போடலாம், சாணம் கிடைச்சாலும் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டு சாணம் கிடைச்சாலும் புழுக்கு கிடைச்சாலும் அதையும் நம்ம இதில் அந்த தொழு உரத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நம்ம தொழு உரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் சீசன் ஆரம்பிக்கிற முன்னாடி நல்லா கவாத்து பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வேர்களுக்கு இடையிலே நல்லாவே நம்ம தோண்டி தோண்டி காற்று வர அளவுக்கு, அந்த அப்போ தான் வேர்கள் விரிவடையும், காற்று வர அளவுக்கு நல்லா தோண்டி விடுங்க. தோண்டிட்டு அப்போ தந்த டைமில் நம்ம உரம் கொடுத்தாலே போதும், சீசன் முழுக்க நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு நல்லா பூக்கள் பறிக்கலாம். நீங்கள் தழுதுக்கு படுத்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உரம் போடணும். அதுக்காக அடிக்கடி உரம் போடணுங்கிற அவசியமே இல்லை. மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம அடிக்கடி இதுக்கு உரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கவாத்து பண்ணி விட்டுட்டு நம்ம வீட்டில் வேஸ்ட்டான வாழைப்பழ தோழி இருக்குது, அது காஞ்சிருந்தாலும் அதை நீங்கள் நுணுக்கி காய வச்சு போடலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதை காஞ்சிருக்கிற அந்த வாழைப்பழ தோழியை நல்லா குழியை தோண்டிட்டு கொஞ்சமாக ஒரு இடத்துல குழியை தோன்றுவோம், தோண்டிட்டு அதில் நீங்கள் பதைச்சி விட்டுருங்க. மூடி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மாதத்துலேயே அது நல்லா மக்கி நமக்கு சூப்பராக உரமாக ரெடி ஆயிடும். அப்போ நமக்கு சீசனுக்கு நல்லா பூ கிடைக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, ஒன்று வந்து நம்ம காஞ்ச இலை தலைகள் போடுறோம், அது மூலயமா நமக்கு நல்ல ஒரு பயன் கிடைக்கும். அப்புறம் நீங்கள் தொழு உரம் இல்லை சாணம் எதுனாலும் நீங்கள் போடலாம், நல்லா காஞ்சி இருக்கணும். முதல்ல மக்கி காஞ்சி போன உரங்களை மட்டுமே நம்ம பயன்படுத்தணும், பச்சையான உரங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்புறமா இன்னொரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பழத்தொழிகள் எல்லாமே காய வச்சு அதையும் நம்ம இதில் அடியில் விதைச்சி விட்டுடணும். அது ஒரு 3 மாதத்தில் நல்ல உரமாக நமக்கு கிடச்சிக்கிடும். அப்புறம் என்னென்னு சொன்னிங்கன்னா, நான் இன்னொரு உரம் சொல்கிறேன். அதாவது நம்ம நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் மீன் இருக்குது இல்லைங்களா, குட்டி குட்டி மீன், அதாவது மீன் வேஸ்ட்டை கழுவிட்டு மீன் வேஸ்ட்டு மண்டை வாழை இந்த மாதிரி பாகக்கூடல் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் நல்லா வெயில் காலத்தில் மட்டும்தான் இதை பதைக்கணும். பங்குனி சித்திரை மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் மீன் கிடச்சிச்சின்னா அதோடய வேஸ்ட்டுகளை நல்லா ஆழமாக தோண்டி அதில் ஒரு கைப்பிடியெல்லாம் வச்சு நல்லா மூடி விட்டுருங்க. அப்படி நீங்கள் மூடி விட்டுட்டிங்கன்னா 2 மாதத்தில் நம்மளுக்கு சூப்பரான அது உரம் ரெடி ஆயிரும். அப்போ நம்மளுக்கு அதிகமான கிளை வச்சு பூக்கள் நல்லா பரும்பரு பூக்களாக கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம தான் மீன் பிதைச்சிட்டு விட்டோம்னா அந்த மீன் நம்ம பண்ணுறோம், அதுக்கு பதிலாக நம்ம இந்த மீன்களை பிதைச்சாலே வேஸ்ட்டு பிதைச்சாலே போதும். நீங்கள் மேட்டாக்க பிதைச்சிங்கன்னா அதை பூச்சி வைக்கிறதுக்கு பூச்சி கிச்சு வச்சிடும். அதனால் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் ஆழமாகவே பிதைச்சி
அதில் மூடி விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் நம்ம இதை இந்த மாதிரி உரம் நம்ம கொடுக்கக்கூடாது. நல்லா வெயில் காலத்தில் மட்டும் நீங்கள் தோண்டி எடுத்து அந்த மீன்களோட வேஸ்ட், நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் மீன்களோட வேஸ்ட்டை நீங்கள் பதச்சி விடலாம். பதச்சி விட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு செடி வளரும். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து பெரிய பராமரிப்புன்னு ஒன்றுமே நமக்கு இந்த மல்லிகைப்பூவுக்கு தேவையில்லை. நான் வச்சுருக்க இந்த செடியை பாருங்கள், முதல் வந்து பாட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதை பாருங்கள், நான் வச்சுருக்க பாத்திரம் வந்து பெரிய குத்துப்பூனி, அதாவது ஒரு மூணு குடம் தண்ணி பிடிக்கிற மாதிரி பெரிய குத்துப்பூனி எடுத்திருக்கேன். இதனால தான் நமக்கு மூணு வருஷமாக நல்லாவே சூப்பராக பாருங்கள் பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி ஒரு 20 லிட்டர் கேனில் கூட வைக்கலாம். வச்சிங்கனாலும் அந்தளவுக்கு தான் உங்களுக்கு, எந்த அளவுக்கு நம்ம பெரிய பெரிய பாட்டில் வைக்கணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு நமக்கு பூக்கள் கொடுக்கும். அதே மாதிரி பராமரிப்புனால் நம்ம கவாத்து பண்ணி விடுறது, இந்த மாதிரி இலைகளை நுனிகளை கட் பண்ணி விடுறது, அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்க இலைகளெல்லாம் நம்ம அவ்வளோத்தையுமே ஒடிச்சு ஒடிச்சு எடுத்துடணும். சுருண்டு இலைகளை விட்டே வைக்கக்கூடாது. விட்டு வச்சு அந்த ஒவ்வொரு இலைக்காக தாக்கி செடி ஃபுல்லாகவே சுருண்டு சுருளையாக வந்துடும். நீங்கள் லைட்டாக ஒன்று செடியில் பார்த்தீங்கன்னா உடனே அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க, அதில் நம்ம வைக்கவே கூடாது. அந்த இலையுமே நம்ம அப்படி நல்லா கிள்ளி கிள்ளி எடுத்துடணும். கிள்ளி எடுத்து நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு புது தளிர் வர ஆரம்பிக்கும். ஒழிஞ்சு சுருளை பூச்சி திரும்பி நம்ம வராது. அப்படியே ரொம்ப சுருள் வந்துட்டு இருந்துச்சுன்னா நம்ம தேமோ குறைசல் ரெடி பண்ணி அதில் நம்ம இதை தெளித்து விட்டுக்கலாம். தேமோ குறைசலில் நம்ம புளிச்ச மோர் இருக்குங்கள, அதில் நம்ம ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் கலக்கி அதில் கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் தேமோ குறைசல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தேமோ குறைசலே ரெடி பண்ணிக்காங்க. புளிச்ச மோரை ஒரு டப்பாவில் கூட தேங்காய் பால், நம்ம வேஸ்டான தேங்காய் பாலையும் எடுத்து ஒரு 2 வாரம் நம்ம குளிக்க அதை பண்ணி வச்சிட்டோம்னா அதுவாக நமக்கு சூப்பராக நமக்கு தேமோ குறைசல் ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனடியாக செய்யணும்னா புளிச்ச மோரில் கொஞ்சமாக காயத்தை கலந்து அதை நம்ம செடிகளுக்கு தெளித்து வந்தால் அந்த இலை சுருட்டு நோய் சீக்கிரமாக குணமாகும். இல்லைன்னா நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் கூட அடிக்கலாம். வேப்பெண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு வேப்பெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக சோப் ஆயில் கலந்து அடிச்சு விடலாம். அடிச்சு விட்டால் கூட உங்களுக்கு அந்த இலை சுருட்டு நோய் போயிடும். நான் என்னுடைய தோட்டத்தை எப்பவுமே இப்படி தாங்க பராமரிக்கேன். என்னுடைய மல்லிகைப்பூ அது எனக்கு எப்பவுமே தேவையான பூக்கள் எல்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி செய்ய வேறு எதுவுமே தேவையில்லை. நான் இது வந்து சாதாரண தோட்ட மண்ணில் தான் வச்சேன். எந்த விதமான மண்ணில் எதுவுமே நான் கலக்கலை. ஃபஸ்ட்டு செடி வளர வளரத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது உரம் கொடுத்து கொடுத்து இந்த மண் வந்து நல்ல ஒரு உரமாயிடுச்சு. மற்றபடி இதுக்கு நம்ம தனியாக எந்த வித உரமாக கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், நான் இதனோட தோட்ட மண்ணில் கொஞ்சம் செம்மண் கலந்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மாடியில் வைக்கிறதா கொக்கப்பெடி கலந்து வச்சுக்கலாம், அப்பவும் ரொம்ப நல்லா வரும். எப்போவுமே நம்ம பூக்களை பறிச்சுட்டு இந்த மாதிரி முனையை 1-2 இலை கீழே விட்டு கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து எடுத்து விட்டுருங்க. அப்படி விழுத்திங்கன்னா இந்த சீசனுக்கு உங்களுக்கு நல்லா தளிர் அடித்து அடித்து திரும்ப உங்களுக்கு 3 மாதத்துக்கு நல்லா பூ கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு நேரம் பூ பறிக்கும் போதும் அந்த கிளைகளை நம்ம கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று, நம்ம செடி தலக்க வைக்கிற முன்னக்குட்டி நம்ம கவாத்து பண்ணி விடணும் 1-6 மாதத்துக்கு முன்னக்குட்டி. 2, நம்ம பூக்கள் பறிக்கும்போது இந்த மாதிரி காம்புகளை ஃபுல்லாக கட் பண்ணி விடணும். அப்படி விட்டால் மட்டுமே நம்மளுக்கு நிறைய புது கிளைகள் வந்து நல்லா சூப்பராக புதுசு புதுசாக நமக்கு பூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், மண் வந்து எப்போவுமே நமக்கு இப்படி பொல பலன்னு தான் இருக்கும். பாருங்கள், நான் இப்போ தோண்டி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு. பாருங்கள், கையில் எப்போவுமே இப்படி அள்ளிடலாம். இந்த மாதிரி தான் மண் எப்போவுமே நமக்கு இருக்கணும் செடிகளுக்கு. அப்படின்னா தான் செடிகள் நல்லா வேர்கள் விட்டு நல்லா வளர்கிறதுக்கு ஈஸியாக வளருங்க. பாருங்கள், நான் சின்ன ஒரு குப்பை தான் வச்சேன், எப்படி வளர்ந்துருக்குன்னு சூப்பராக வேர்கள் பிடிச்சி வளர்ந்து வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மண்ணை நீங்கள் அடிக்கடி நம்ம இந்த டைமில் 20 நாளைக்கு ஒருக்க இப்படி மண்ணை கலந்து விட்டாலே போதும். நான் இப்போ பாருங்கள் எப்படி கலந்து விடுறேன்னு கரண்டி வச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை எதுவோ எடுத்து நீங்கள் அடியில் நல்லா கலந்து விடுங்க. இதை நீங்கள் 20 நாளைக்கு ஒருக்க செஞ்சால் கூட போதும், அடிக்கடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் மண் இறக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்க கொடுத்தா வேர்களை சரியாக போகாது. அதனால் நம்ம 20 நாளைக்கு ஒருக்க இப்படி நல்லா அடியில் கலந்து விட்டுட்டு தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்படின்னா தான் தண்ணி எல்லா பக்கமும் போகும், வேர்கள் எல்லாம் போகும்.
இல்லைன்னா ஒரு பக்கம் இறுகிடுச்சுன்னா தண்ணி ஒரு பக்கம் வந்து இன்னொரு ஓட்டைக்குள்ளே வெளியில் வந்துடும், செடிகளுக்கு தண்ணி போகாது. அதனால் வேர்கள் வந்து விரிஞ்சு போகிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு பக்கம் செடிகள் காய ஆரம்பிக்கும். நான் பாருங்கள் இன்னொரு தொட்டிலையும் வச்சுருக்கேன், 20 லிட்டர் கேன். இப்போ பாருங்கள் சூப்பராக, இது வந்து குண்டு மல்லி கிடையாது, நமக்கு ஊசி மல்லி. இதையும் பாருங்கன்னா எவ்வளோ அழகாக சூப்பராக கரை விட்டு எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இதுவுமே எனக்கு ஒரு 100-150 பூக்கள் வந்து டெய்லி கிடைக்குது. இதுவும் அதே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுறேன், வேறு எந்த இதுவும் கிடையாது. நான் அந்த மல்லிக்கு என்னென்ன சொன்னோம் அதே மாதிரி ஃபாலோ, இந்த மல்லிக்குமே நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதமான மல்லி செடிகளுமே நம்ம இதே டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். பண்ணினீங்களே உங்களுக்கு சூப்பரான மல்லிகை செடி நம்ம வீட்டிலேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் கிட்டத்தட்ட இப்போ கடையில் வந்து பூக்கள் வாங்குறதே கிடையாது, நம்ம சீசனுக்கு ஃபுல்லாக வீட்டுள்ள பூக்கள் தான் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்களேன் ஒவ்வொரு கிளையிலுமே எப்படி கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கணும், பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நீங்கள் நான் சொன்ன மாதிரி டிப்ஸையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் இது அவ்வளோ, இது வந்து ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க, இதுதான் மதுரை மல்லி. எல்லா கிளையிலுமே ஏகப்பட்ட பூக்கள், இது பாருங்கள் நடுவில் வந்து தினை வேற முளைச்சிருக்கு. நம்ம வீட்டில் லவ் பேர்ட்ஸ் இருக்கனால அதனோட கழிவுகை நான் அடிக்கடி இதில் சேர்த்துக்கிறேன். அது முளைச்சி உடனே நம்மளுக்கு தினை வேற முளைச்சி வந்துடும் லவ் பேர்ட்ஸ்க்கு. அப்படி வந்துச்சுன்னா இந்த தினை காய்ச்சோன்னு இந்த லவ் பேர்ட்ஸ் தினை இதை பிடுங்கி போட்டணும். இல்லைனா இது வந்து பெரிய வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிட்டுனா நம்ம செடிக்கு இது இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கும், சத்துக்கள் குறைபாடு ஏற்படும், அதனால் பூக்கள் நமக்கு கம்மியாக கிடைக்கும். இந்த தினை வந்து கொஞ்சம் எந்த பிரிவு களை வந்து எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம செடிகளுக்கு கூடையில் எந்த பயிர் வளர்ந்தாலும் அதை நீங்கள் களை எடுத்துங்க, களை எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு செடிகள் வேர்களுக்கு சத்து முழுமையாக கிடைக்கும், நமக்கு நல்ல பூக்களும் கிடைக்கும். இந்த பாருங்கள் என்னுடைய இன்றைக்கி நான் பறிச்சது எவ்வளோ பூக்கணும். நீங்கள் எதுவுமே செஞ்சுட்டு பயனடைங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.